ஹாய் நம்ம இந்த வீடியோவில் இனேட் இம்யூனிட்டி அக்கையாட் இம்யூனிட்டி பற்றி பார்க்க போகிறோம் சரியா இனேட் இம்யூனிட்டினால் என்னென்னா பிறவிலருந்தே நமக்கு இருக்கக்கூடிய நோய் தடை காப்பாற்றல் இம்யூனிட்டி அப்படின்னா என்னென்னா நம்ம உடம்பில் வேறு எந்த நுண்ணுயிரியும் அட்டாக் பண்ணக்கூடாது நம்ம உடம்பை அப்படிங்கிறது ஓகேவா இப்போது இனேட் அப்படின்னா என்ன பிறவில் பிறப்பியிலேருந்தே இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் இல்லையா இப்போ ஃபஸ்ட்டு நோ நுண்ணுயிரிலாம் எங்கே இருக்குது காற்றுல இருக்குது தண்ணியில் இருக்குது மண்ணில் இருக்குது நம்மளை சுற்றிலுமே மைக்ரோஆர்கானிசம்ஸ் தான் இருக்குது கொல்ல கொள்ளையாக இருக்குது ஏகப்பட்ட நம்பர்ஸில் இருக்குது சரியா ஏகப்பட்ட வெரைட்டிஸில் இருக்குது ஓகே இப்போ இதில் இருந்து நம்மளை நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம உடம்ப முழுக்க தோலை வச்சு மூடி இருக்குது நீங்கள் கவனிச்சிருக்கிறீங்களா இப்போது நீங்கள் நம்ம தோலை உரிச்சிட்டோம்னா என்னது எல்லாருமே வந்துட்டு வெறும் எலும்பும் சதையும் தான் ஓகேவா யாருக்குமே வித்தியாசம் இருக்காது தானே இவங்க முகம் இப்படி இருக்குது இவங்க இவங்க ஸ்கின் டோன் வந்துட்டு இப்படி இருக்குது அப்போ ஸ்கின் இருந்தால் தான் அதுக்கு மேலே தான் இந்த ஹேர் எல்லாமே இல்லை அதுக்கு மேலே தான் இந்த நகம் எல்லாமே ஸோ ஸ்கின் இல்லாமல் பார்த்தோம்னா நம்ம எல்லாமே வந்து எல்லாருமே ஒன்று தான் இல்லை இந்த ஸ்கின்னு தான் ஃபஸ்ட்டு நம்மளை வந்துட்டு மைக்ரோஆர்கானிசம்ஸில் இருந்து காப்பாற்றுகிற பிறப்பிலேருந்தே இருக்கக்கூடிய ஒரு இது சரியா அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஸ்கின் வந்து உடம்பு ஃபுல்லாக முடியிருக்கா அப்படின்னா ஃபுல்லாக தானே முடியிருக்கு ஆக்சுவலி கிடையாது கிடையாதா எப்படிங்க அப்படின்னிங்கன்னா நம்ம உடம்புல ஹோல்ஸ் இருக்குது தானே எதுங்க ஹோல்ஸ் அப்படின்னா காதில் ரெண்டு ஹோல்ஸாக இது இது உடம்புக்குள்ளே இருக்கிற ஓட்டை தானே உடம்புக்கு உள்ளே போகிறதுக்கான ஓட்டை மூக்கில் ரெண்டு ஹோல்ஸ் இருக்குது கரெக்ட் வாய் என்னது ஹோல் அதுக்கப்புறம் கண் என்னது ஹோல் சரியா அதுக்கப்புறம் யூரினரி ட்ராக்டு அது எல்லாமே வந்து அதுலேயும் ஹோல்ஸ் இருக்குது ஓகே அப்போ இந்த ஹோல் சொல்லியாக உள்ளே போயிரும்ல மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அப்படின்னா ஆமாம் உள்ளே போகும் ஆனால் அது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு செட்டப் வச்சுருக்குது இயற்கை அது எப்படி டிசைன் பண்ணிருக்குதுன்னு பாருங்க இப்போ கண் இருக்குது இல்லை கண்ணில் இந்த கண்ணீர் வருது இல்லை அந்த கண்ணீர் வந்துட்டு மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வளர்கிறதை தடுக்குமோ அந்த கண்ணுக்கு அந்த செட்டப் இருக்குது சரியா அதே மாதிரி காது இருக்குது பார்த்தீங்களா நான் வந்துட்டு அது மூக்கு சொல்லிட்டு வரேன் மூக்கு இருக்குது பார்த்தீங்களா மூக்குக்கு உள்ளே வந்து அந்த முடி இருக்குல்ல அது வந்துட்டு அந்த மாதிரி மைக்ரோ ஆர்கானிசம்ஸோ இல்லை அந்த மாதிரி ஏதாவது ஒரு பெரிய துகள்களோ உடம்புக்குள்ளே போகிறத தடுக்கிறதுக்கு தான் நான் தும்புவோம் பாருங்கள் அதெல்லாம் இந்த இதுக்கு அந்த முடிக்கு தான் அதுக்கப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம மூச்சுக்குழாய் இருக்குல்ல அதில் அப்பர் பாட்டு மேல் மூச்சு குழாயில் அந்த மூச்சு குழாயினுடைய உள்பகுதியில் சளி லைனிங் இருக்கும் மியூக்கஸ் லைனிங் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா நான் சொல்கிறது வந்துட்டு நுரையீரலில் கிடையாது மூச்சு குழாய் ரெஸ்பிரேட்டரி டிராக்டோட அப்பர் ரீஜியன் சரியா இந்த சளி எப்படிங்க அங்கே வந்துச்சு அப்படின்னா சளியை சுரக்கிறதுக்குன்னு சுரப்பிகள் இருக்கான் பாருங்களேன் நம்ம வந்துட்டு சளினா வந்து நம்ம ஏதோ கெட்டது அப்படின்னு தானே நினச்சோம் ஆக்சுவலி அந்த சளியை சுரக்கணும் அந்த சளி தான் இந்த உடம்பை பாதுகாக்கக்கூடியது அப்படின்னு தான் இயற்கை வந்து டிசைன் பண்ணியிருக்குது சளியை சுரக்கிறதுக்குனே நம்ம முகத்தில் தொண்டைக்கு பக்கத்தில் கடவாயிலாம் வந்துட்டு சுரப்பிகள் இருக்குது இந்த சளி வந்து மூச்சுக்குழாயின் மேல் பகுதியை காப்பாற்றும் சரியா இப்போது நமக்கு வந்துட்டு சளி பிடிக்குது அப்படின்னா கோல்டு சொல்கிறோம்ல அது என்னென்னா தொண்டை பகுதி தொண்டை பகுதியை தாக்கக்கூடிய இல்லாட்டி மேல் மூச்சுக்குழாயை தா வைரஸ் தாக்கியிருக்குன்னு அர்த்தம் அப்போ இந்த சளிலாம் என்ன பண்ணுது எல்லாம் வந்துட்டு செயல்பட்டு அதை வந்து வெளில தள்ளுது ஓகேவா சரிங்க அப்படி சளியில் என்ன தாங்க இருக்கும் அப்படின்னிங்கன்னா இருந்தால் அதுக்குள்ளே போய் சிக்கிக்குமா அப்படின்னா அப்படி கிடையாது சளியில் ஆன்டிபாடிஸ் இருக்கும் அதே மாதிரி ஆன்டிபாடினா என்ன ஏதாவது ஒரு நுண்ணுயிரி வந்துச்சுன்னா அதை கொள்றதுக்கு அதை சாகடிக்கிறதுக்கான ஆன்டிபாடி அந்த சளியில் இருக்குது சரியா சூப்பரில் அந்த சளியை சுரக்கிறதுக்கும் சுரப்பிகள் இருக்குது அதுவும் சூப்பரில் இந்த சளி நம்ம வந்துட்டு தொண்டையில் மட்டும் இல்லாட்டி மூச்சு குழந்தையில் மட்டும்தானே இருக்குதுன்னு நினச்சோம் ஆனால் அதை விட ஒரு முக்கியமான விஷயம் சளி கண்களுக்குள்ளேயும் இருக்குது காதுகளை இருக்குது நம்மளுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம்கிட்டையும் இருக்குது அதுக்கப்புறம் யூரோஜெனிட்டல் சிஸ்டம்ஸ்களையும் இருக்குது அதுலேயும் நம்ம தொண்டையில் இருக்கிற அந்த சளியை விட இந்த டைஜஸ்டிவ் டைஜஸ்டிவ் சிஸ்டமில் இருக்குது பார்த்திங்களா சளி அதுதான் அதிகமாக என்னங்க புதுசாக சொல்கிறீங்க இங்கே இல்லாமங்க சளி இருக்குன்னா இருக்குதுங்க அதுலேயும் இந்த காது இந்த கண்ணுகிட்டலாம் இருக்குது பார்த்திங்களா சளி இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா மைக்ரோ ஆர்கானிசம் சொல்ல வரக்கூடாது ஏன் ஏன்னா இதெல்லாம் ஓட்டை இந்த ஓட்டை இருந்ததுன்னா உங்களுக்கு உள்ளே ஈஸியாக அது அட்டாக் ஆகும் இல்லை அப்போ அட்டாக் ஆகிறத தடுக்கிறதுக்கு தான் ஓட்டைகளுக்கு பக்கத்துலலாம் வந்துட்டு சளி இருக்குது மூக்கு கண் காது ஓகேவா அதுக்கப்புறம் யூரோஜெனிட்டல் சிஸ்டம்ஸு அதுக்கப்புறம் டைஜஸ்டி டைஜஸ்டிவ் சிஸ்டம்ஸ் ஏன்னா அங்கேயும் உங்களுக்கு மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அதிகமாக தாக்கும் ஏன்னால் இல்லை சாப்பாடு சூப்பர் தானே இது அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இத்தனை தடையையும் தாண்டியுமாங்க நமக்கு நோய் வருது அப்படின்னா இது எல்லாத்தையும் தாண்டி உள்ளே போகுது மைக்ரோ ஆர்கானிசம் சரியா அப்படி போகுது அப்படின்னா நம்ம ரத்தத்தில் டபிள்யூபிசி செல்ஸ் இருக்குன்ற ஒன்று இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறோம் இல்லை வெள்ளை அணுக்கள் அதில் வந்துட்டு ஒரு நாலஞ்சு டைப் வேறு நான் சொல்லியிருக்கேன் ஞாபகம் இருக்கா அது வேணும்னா தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் என்னென்ன டைப் இருக்குது அப்படின்னா மேக்ரோபேஜ் லிம்போசைட் மோனோசைட் அதுக்கப்புறம் ஈசன் ஆஃபில் பேஸ் சரியா இதெல்லாம் என்ன பண்ணுன்னா நம்ம போன ஒன்று அது என்ன ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் போகுதோ அதை பிடிச்சி தின்னு தன்மயமாக்கிடும் அதுக்கு பேர் என்னென்னா மேக்ரோபேஜ் சரியா அது மட்டும் இல்லாமல் சைட்டோகைன் இப்போ ஒரு ஒரு செல் வந்துட்டு அந்த நுண்ணுயிரினால் தாக்கப்படுதுன்னா அந்த செல்லு சாகிறதுக்கு முன்னாடி சைட்டோகைன் அப்படிங்கிற ஒரு ப்ரோட்டீனை வெளியிடும் சரியா இந்த ப்ரோட்டீன் ரத்தத்தில் கலந்துரும் கலந்து இந்த ஒடம்பு முழுக்க அது பரவிடும் பரவி ஏதோ ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் ஒரு ஃபாரின் ஏஜெண்ட் இந்த உடம்புக்குள்ளே வந்திருக்குங்கிற செய்தி உடம்பு முழுக்க பரவிடும் ஓகேவா அப்போ இது என்ன ஆகும் உடம்பெல்லாம் அலர்ட் ஆகிடும் இல்லை அப்போ இது எல்லா சிஸ்டமும் சேர்த்து இதுக்கு பேர் என்ன அப்படின்னா இனேட் இம்யூனிட்டி அதாவது பிறப்பா பிறக்கும் பொழுதே நமக்கு வந்திருக்கக்கூடிய நோய் தடை காப்பாற்றல் இன்னொரு விஷயம் கவனிங்க நமக்கு வாழ்க்கையில் டெய்லிக்கும் மைக்ரோ மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அட்டாக் பண்ணுறதில்ல எவ்ரி ஒன் இஸ் டூயிங் ஸோ குட் தான் நமக்கு பிடிக்கும் எப்போயாவது காய்ச்சல் வருதுமா எப்பயாவது நமக்கு நோய் வருது அப்படின்னா என்ன அர்த்தனா மீதி அத்தனை நாளும் வரது எதிர்த்து எதிர்த்து உடம்பு இருக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு செகண்டும் இட் இஸ் ஹேப்பனிங் நமக்கு தெரியாமல் இல்லையா இப்போ வித்தவுட் அவர் நாலேஜ் அவர் நாலேஜுன்னு சொல்கிறத விட நமக்கு அந்த அலர்ட்னஸ் இல்லை நமக்கு உள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறது ஆனால் ஒவ்வொரு செகண்டும் உடம்பு தன்னை காப்பாற்றிக்குது ஓகேவா ஓகே அதுக்கப்புறம் இது பேர் என்ன இனேட் இம்யூனிட்டி ஓகேவா அது இன்னொன்று என்ன சொன்னேன் அக்கையாட் இம்யூனிட்டி அப்படின்ட்டு அக்கையாடுனால் என்ன அப்படின்னா பெற்றுக்கொண்ட தடை காப்பாற்றல் ஓகேவா அப்படின்னா என்னென்னா நம்ம டபிள்யூபிசிலேயே ஒரு டைப் சொன்னோம்ல லிம்போசைட் அப்படின்ட்டு அதுதான் வந்துட்டு ஆன்டிபாடியை உற்பத்தி பண்ணி போராடக்கூடிய செல் சரியா எல்லா மைக்ரோ ஆர்கானிசத்தையும் வந்துட்டு நம்ம முழுங்கறது மூலமாகவே கொன்ற முடியாது ஒரு சில மைக்ரோ ஆர்கானிசம்ஸை அதுக்கு எதிரான ஒரு சில புரோட்டீன்ஸ் அதாவது ஆன்டிபாடிஸை உற்பத்தி பண்ணுறதன் மூலமாக தான் கொள்ள முடியும் சரியா அதுக்கு வந்து அந்த செல்லுக்கு ஒரு அறிவு இருக்கணும் இது என்ன வந் என்ன மாதிரியான ஒரு நோய்கிருமி இது வந்து இதோடைய சைக்கிள் எப்படி இருக்குது இதோடய சைக்கிளை பிரேக் பண்ணணுன்னா நம்ம என்ன மாதிரி ப்ரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அறிவு எல்லாமே அந்த செல்லுக்கு இருக்கணும் இல்லை இப்போ செல்லுக்கு கூட அறிவு இருக்குது பாருங்கள் அது என்ன செல்லு அப்படின்னா லிம்போசைட் இல்லை அப்போது ஒரு டைம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம நம்ம உடம்பு வந்துட்டு ஒரு நோய் இது பண்ணுது அப்படின்னா அதுக்கு தெரிஞ்சிருக்காது அப்போ தானே ஃபஸ்ட் டைம் அது வேறு ரெண்டாவது டைம் வருது அப்படின்னா உடம்பு வந்துட்டு ரெடியாயிரும் கிளியர் ஆகிரும் ஓ இந்த கிருமியாக அதை இதை இப்படி தான் நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு அதுக்கு தெரிஞ்சிடும் அதாவது இதுக்கு கூட அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் பாருங்களேன் ஓகேவா ஸோ இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா அக்கையர்டு இம்யூனிட்டி இதில் வந்து இந்த ஒவ்வொரு உடம்புக்கும் இது வந்துட்டு வேறுபடும் ஒருத்தருக்கு வந்துருக்கு ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமான நோய்கள் வரும் அப்போ அந்த அந்த நோய்களுக்கான ஆன்டிபாடிஸ் அந்த ரிமெம்பரன்ஸ் உடம்புல இருக்கும் இல்லையா இப்போ ஒரு உடம்புல இருக்கிற ஆன்டிபாடி இன்னொரு உடம்புல இருக்காது ஏன்னா அது ஏற்கனவே ஒரு விதமான கிருமிக்கு பழக்கப்பட்டிருக்கு சரியா சரிங்க இவ்வளோ தானா அப்படின்னா இல்லை இது இன்னொரு டைப் இருக்குது அது என்னங்க அப்படின்னிங்கன்னா செல் பேஸ்ட் இம்யூனிட்டி ஓகேவா இப்போ இந்த ஆன்டிபாடி பேஸ்ட் இம்யூனிட்டியை லிம்போசைட்டோட பி செல்ஸ் அப்படிங்கிற ஒரு டைப்பு பண்ணுது சரியா இந்த செல் பேஸ்ட் இம்யூனிட்டியை லிம்போசைட்ஸோட டி செல்ஸ் அப்படிங்கிற ஒன்று பண்ணுது அது என்னங்க அப்படின்னா டபிள்யூபிசி செல்ஸ் மட்டும் கிடையாது நம்ம உடம்புல ஒவ்வொரு செல்லுக்கும் தெரியும் இது தான் நம்ம உடம்பு இது வேறு ஏதோ ஃபாரின் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு அப்படியா அப்படின்னா அப்படி தான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன் பாருங்கள் இப்போ ஐஸ் வந்து மாற்றி வைக்கிறாங்களா இல்லாட்டி ஹார்ட் ஃபெயிலியர்னால் ஹார்ட் மாற்றுறாங்களா ட்ரான்ஸ்பிளான்டேஷன் இதெல்லாம் ஒட்டு உறுப்பு தானே கிராஃப்ட்னு சொல்லுவாங்க இல்லாட்டி கல்லீரல் லிவரை வந்துட்டு மாற்றுறாங்க இல்லாட்டி கிட்னியை வந்துட்டு மாற்றி வைக்கிறாங்க ட்ரான்ஸ்பிளாண்ட் பண்ணுறாங்க கரெக்டு தானே இதெல்லாம் என்னென்னா ஆக்சுவலி நம்மளோட மெட்டீரியல் கிடையாது நம்ம உடம்போட மெட்டீரியல் கிடையாது வேறு யார்கிட்ட இருந்தோ ஒரு டோனர்கிட்ட இருந்து வாங்கி செட் பண்ணுறோம் அப்படின்னாலும் எல்லா கிட்டே இருந்தும் நமக்கு கிடைக்காது ப்ளட் குரூப் மேட்ச் ஆகணும் டிஷ்ஷூ மேட்ச் ஆகணும் அப்போ தான் நம்மளை வந்து ஒருத்தர்கிட்ட இருந்து வாங்கி நம்ம பொருத்த முடியும் அப்படி பொருத்திட்டால் ஓகேவா ரெடியாக எல்லாம் ஓடிடுமா சரியாயிருமா நார்மல் ஆயிருமா அப்படின்னா அந்த இடத்துலையும் சிக்கல் இருக்குது ஏன்னால் அந்த செல் பேஸ்டு இம்யூனிட்டி என்ன பண்ணுவோம் அதான் ஒவ்வொரு செல்லுக்கும் தெரியுமே இது நம்மளோட உடம்பு கிடையாது அப்படின்னு நம்ம உடம்புக்குள்ளேயே ஒரு ஹார்ட்டே மாற்றி வச்சிங்கனாலும் இது நம்மளோட ஹார்ட்டு கிடையாது இது ஃபாரின் சப்ஸ்டன்ஸு அப்படிங்கிறது அந்த அலர்ட்னஸ் அதுக்கு இருக்கும் அதனால் என்ன பண்ணுவோம் அது வந் அது வந்துட்டு நோய்கிருமி அப்படிங்கிற ஒரு பேசிஸில் தான் இது வந்துட்டு அதை கருதும் அதனால் இது வந்துட்டு அதை கொல்ல பார்க்கும் செயல்பட விடாமல் பண்ணும் என்னது இவ்வளோ பெரிய விஷயம் இருக்குதா உடம்பு அதை செயல்பட விடாதா அப்படின்னா ஆமாம் விடாது அதுக்கு தான் வந்துட்டு இந்த மாதிரி டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணவங்க இம்யூனிட்டி சப்ரஸிவ் டேப்லெட்ஸாக லைஃப் லாங் எடுக்கணும் ஓகேவா இப்போ நீங்கள் இப்போ ரஜினிகாந்த் சார் இருக்கார் இல்லையா அவர் வந்துட்டு ஒரு ரீசெண்டாக ஒரு ரீசெண்டானால் ஒரு ஒன் இயர் ஒன் அண்ட் ஆஃப் இயர்க்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தார் அவர் வந்துட்டு அரசியலுக்கு வரேன் வரேன்னு சொல்லிட்டு கடைசியில் வந்துட்டு என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்வியூ கொடுத்தார் பார்த்தீங்களா அந்த இன்டர்வியூவில் எனக்கு வந்துட்டு கிட்னி ட்ரான்ஸ்பிளான்டேஷன் நடந்திருக்கு ஸோ இன்றைக்கி வந்துட்டு நான் எப்படி சொல்கிறது வெறும் டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் என்னால் பிரச்சாரம் பண்ண முடியாது நான் மக்கள்கிட்ட வந்து தான் கேட்கணும் எனக்கு ஓட்டு ஆனால் மக்கள்கிட்ட வந்து கேட்குற அளவுக்கு எனக்கு உடம்பு வந்து தயாராக இல்லை இம்யூனிட்டி கிடையாது நான் வந்துட்டு அந்த கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் வந்துட்டு பண்ணியிருக்கு ஸோ எனக்கு அந்த இம்யூனிட்டி பற்றாது அப்படின்னு சொல்லியிருப்பார் இல்லையா அப்படின்னா என்னென்னா அந்த டிரான்ஸ்பிளான்டேஷன் சாப்பிட்டவங்க இம்யூனிட்டி சப்ரசிவ் டேப்லெட்ஸை சாப்பிட்டே ஆகணும் லைஃப் லாங் சரியா எப்போவுமே வந்துட்டு தே ஆர் எப்படி சொல்கிறது அவங்களுக்கு வந்துட்டு இம் அந்த இம்யூனிட்டி சப்ரஸிவ் டேப்லெட்ஸ் சாப்பிட்றதுனால மற்ற எந்த ஒரு கிருமினாலும் ஈஸியாக அட்டாக் ஆகிரும் அதனால் வந்துட்டு அவங்கள ரொம்ப பாதுகாப்பாக தான் வச்சுருக்கணும் ஓகேவா ஸோ இதுதான் இனேட் இம்யூனிட்டிக்கும் அகேடு இம்யூனிட்டிக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சு அப்படின்னா என்னென்னு புரிஞ்சிருக்கும் அதோட டிஃப்ரென்ஸும் புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன்